படம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது ப்ரோ. சத்தியமாக கண்ணுலேருந்து தண்ணியெலாம் வருது படம் பார்க்கும்போது. சம டைரக்ஷனு, படத்தை காமிச்ச விதம் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப ஃபீலிங்காக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நம்ம நிறைய பேர் நியூஸ்லாம் பார்க்குறது இல்லை. இந்தமாரி சம்பவம்லாம் நிறையா தெரியும், நமக்கு தெரியணும். நமக்குலாம் படம் நல்லா ஃபீலிங்காக இருக்குது. நல்லா ரொம்ப நல்லா எழுதிட்டேன். நல்லா பக்கா பிரதர், அப்படியே எழுதிட்டு கண்ணில் தனியாக ஊற்றி சென்னால் முடியல. என்னால் புரியும் ப்ரோ. நிறைய டைம் பார்க்கலாம் ப்ரோ. இன்னொரு டைம் பார்த்தா எல்லாம் எழுதி தான் போவேன். இன்னொரு டைம் பார்க்க எனக்கு சக்தி இல்லை. எனக்கு பார்க்க நல்லா இருக்குங்க படம். கூஸ் பம்ப்ஸுங்க, அப்படியே இதுக்கு மேலே எடுக்க முடியாது. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாமே டெக்னிக்கலாகவும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, அந்த சின்ன பசங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாமே அதான் கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. அந்த கஷ்டத்தை நல்லா காமிச்சிருக்காரு. என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இல்லை படமாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு எமோஷ்னல் எமோஷ்னலாக இருந்தது. கிளைமேக்ஸ் இதுதான் போகுது. ஒரு ரியல் சம்பவம்ன்ற போது இன்னுமே கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு எமோஷ்னல் லேண்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் நிறைய எமோஷ்னலாக இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. நல்ல படம். என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே பசிக்க ஜாதியே இல்லைன்ற மாதிரி காட்டுறாங்க. பசிக்க ஜாதி கிடையாது, அதுதான் படமே. ஆனால் இவங்க எல்லாம் என்ன, எல்லாம் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த ரிவ்யூஸு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே இது ஒரு ஜாதி படம், ஜாதி படம் அப்படின்ற மாதிரியே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது பார்க்க போனால் ஜாதி படமே இல்லை. சக மனுஷனோட வழியை புரிஞ்சிக்க தெரிய புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே. அப்படிப்பட்ட ஒரு இப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் பஞ்சு முட்டாய் சேலை கட்டின பாட்டு வரும். எனக்கு அந்த ஞாபகம் அப்படியே வருது. அந்த பாட்டு இதில் ஓடும்போதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து அந்த பாட்டத்தில் வந்து அவ்வளோ கஷ்டம், அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு பார்க்க, அந்த படம் ரிலீஸ் ஆனது மூணாரில் தான் பார்த்தேன் நான். ஏன்னா நான் அப்போ வந்து நல்ல சாப்பாடு, நல்ல உடை, ஒரு டூர் மாதிரி போயிட்டு அந்த இடத்துல தியேட்டரில் தான் அந்த படம் பார்த்தேன். அப்போ அந்த டைமில் இவங்க எவ்வளோ இந்த பீரியடில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எனக்கு அந்த நினைவுலாம் வந்தது. ஆனால் உண்மையாகவே செம்ம படம் இது. ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடே கொடுக்கலாம். கண் கலங்க முடியல. ஆனால் அது என்னன்னே தெரியல. அந்த பாதிப்பை விட்டு அப்படியே வெளியே வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ வண்டியில் போனால் கூட அந்த நினைவு தான் ஓட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா நான் இங்கே சிட்டியில் போகிறதால, அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த எட்டுப்பட்டி ராசா பாட்டு வரும்போது நாங்கள் வந்து ட்ரிப்பாக போயிட்டு தான் அந்த படத்தை வந்து அங்கே மூணாரில் பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஆக்டிங் எல்லாம் சூப்பர்ண்ணா. செம்ம எல்லாமே பக்கா. இப்போ அதுதான் சொல்கிறேங்கண்ணா, அஞ்சுக்கு 100 மார்க் கொடுக்கலாண்ணா. நீங்கள் அஞ்சுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஏன்னா 100 மார்க் கொடுக்கலாண்ணா. பாலை வந்து ஒரு ஸ்டோரின்னு இல்லை, ஒரு ரியல் சம்பவம். அதை வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக எடுத்து காமிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலி அவரோட என்டையர் ஸ்டோரியா எப்படின்னு தெரியல. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இந்த இயரில் மகாராஜாவுக்கு அடுத்தது சத்தியமாக அதுக்கு ஈக்குவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இது இப்போல்லாம் ஹை பட்ஜெட் ஃபில்மோட லோ பட்ஜெட் ஃபில்ம் வந்து சத்தியமாக நல்ல டிரெக்ஷன், நல்ல சினிமேட்டோகிராஃபி, இந்த கேமரா, அந்த ஆங்கிள், அது நல்லா காமிச்சிருக்காங்க. உண்மையிலே பெஸ்ட் நல்ல மூவி. ஆ கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து இது இம்பேக்டாக இல்லை, ஆனால் சில பேருக்கு அதிக இம்பேக்டாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். இல்லை அந்தளவுக்கு ஒரு இதை தானே காமிச்சிருக்காங்க. இதில் என்ன நம்ம இதுக்கு அழணும் அது அப்படிலாம் இல்லை. சத்தியமாக உண்மையிலே ரொம்ப இதாக தான், இமோஷ்னலாக தான் இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் சேகர் அவங்க உண்மையிலே அந்த பாஷை, அந்த இது, அந்த ஊர் மக்களை வச்சே எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி படம் பூரா நல்ல ஃபில்ம், அது நல்லா இருந்துச்சு. அது அப்புறம் அந்த அவங்க அப்பா அந்த கம்யூனிசம் பற்றி காமிக்கிறது, அந்த கொள்கையை வந்து அங்கங்கே சொல்கிறது, அதெல்லாம் அவர் கண்டிப்பாக காமிச்சார். நிறைய நம்மளுக்கே தெரியுது பார்க்கும்போது அவர் யார், அவரோட ஐடியாலஜி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுது அந்த படத்தில். படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரின்றனால படம் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ கிளைமேக்ஸுமே நல்லா ரியலிட்டிக்காக இருந்தது. யூஸ்வலாக வர படத்தில் இல்லாமல் கொஞ்சம் ரிலேட்டிக்காகவே இருந்தது. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கார், சூப்பராக இருந்தது. ஒரு மியூசிக் சனாவும் மியூசிக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ ஸ்டோரியும் நல்லா இருந்தது, நல்லா கமர்ஷியலாக இருந்தது. படம் ஆர்ட் ஃபிலிமா மாதிரியும் இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஃபிலிம். ஆக்சுவலாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருக்கு. நேச்சர் திருநெல்வேலி சைடில் உள்ள அந்த கதை அருமையாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருக்குது. படத்தில் ஏழைகள் படுற கஷ்டம் அந்த மாதிரி சமூகம் இது. ஓகே சார். கிளைமாக்ஸ் இப்போ 15 நிமிஷம் அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கண்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது.
நேச்சராக இருக்குது படம், இந்த மாதிரி படம் வரணும் நிறையா. ஓகே சார். ஓ சூப்பர் ப்ரோ, அவர்லாம் அவர் கண்ணனே நிறைய படம் எடுத்துக்கோ, அதுலேயே நான் ஃபீலிங் ஆகிட்டு ரொம்ப பரியம் பெரும ரொம்ப வாழையெல்லாம் ரொம்ப சென்டிமீட்டர் நல்லா எடுத்துருக்காரு. சின்ன பசங்களாம் சின்ன பையன் கேட்டு ரொம்ப அந்த இவர் சின்ன பையன் கேட்டும் அந்த அவர் பேர் தெரியல எனக்கு கலை. ஆ அவர் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு, அவர் நல்லா ஆக்டிங் நல்லா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்காது, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூமராக இருக்கட்டும் எமோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, நோ ஃப்ளாஸ் அட் ஆல். அதெல்லாம் அந்த பழைய இதில் இருக்கும்ல, அந்த சின்ன பசங்க ஸ்கூலில் படிக்கும் போயில அதெல்லாம் இப்போ எனக்கே அதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. இல்லை நல்லா ஒவ்வொரு இதுலேயும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து நான் நல்லா எதிர்பார்க்குறோம். இஸ் அ குட் டைரக்டர், நல்லா பண்ணுறாரு, குறை சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இதை அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் அவர். சூப்பராக நல்லாச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம், அதனால தான் சொல்கிறேன் நான். அவரோட படனாலே எப்பவுமே ஒரு அந்த எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதில் பயோபிக்கினும் போது இன்னுமே பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. சார் இப்படி இருந்து இப்படி வந்திருக்காருல, ஸோ அது நல்லா இருக்கும். பெஸ்ட் டிரெக்ஷன் சத்தியமாக, அது கரெக்டாக ஒரு மூவியை வந்து எப்படி அந்த ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த ப்ரொக்ரெசிவாக போவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சீன்ஸை குழப்பாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க மூவியை. அந்த கண்டினியூட்டி எல்லாமே பெஸ்ட் சத்தியம். குறைகள்னு எதுவுமே இல்லை சத்தியமாக, குறைகள்னு இல்லை. சாங்ஸ் வந்து சூப்பர், எல்லா சாங் படத்தில் உண்மையிலே சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம்னா நம்ம இந்த மாதிரி சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ அந்த சீன்ஸோடு பார்க்கும்போது பாட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, மியூசிக் எல்லாமே. ஆ சூப்பராக, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், இதை பார்க்கலாமான்லாம் இல்லை, பார்த்தே ஆகணும். அதுதான் சொல்கிறேன்னா, பசி வந்து ஒரே உணர்வு தான், எல்லா மனுஷங்களுக்கும் பசின்ற ஒரு ஒரே ஒரு உணர்வு தான், அதுதான் படத்தில் காமிச்சிருக்காங்க.